ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டல் சீப்பஸ்ட் ரெண்டல் கோயம்புத்தூரில் ஒரு செமையான ஒரு ஷாப்புங்க. நான் நிறையா பேர்த்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப், இது வரைக்கும் யாருமே காதில் கேட்டிராத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்னால் ஒரு கேமரா டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் ஆர் டிஎஸ்எல்ஆர் ரெண்டில் எந்த கேமராவாக இருந்தாலும் சரி, என்னால் வெறும் பர் ஹவருக்கு 80 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியும், நம்ப முடியல. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ எக்கச்சக்கமாக உங்களுக்காக வெயிட்டிங். இது உண்மையாலுமே ஒரு செமையான வீடியோ பிகினர்ஸ்க்கு. நான் ஏன் இப்போ இந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ரோன் வாங்க போகிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ட்ரோன் வாங்க போகிறேன். இப்போ ட்ரோன் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் போய் ஒரு 4 வீடியோ 5 வீடியோ, ஒரு காமன் பர்சனாக 4 வீடியோ 5 வீடியோ போய் யூடியூப்பில் பார்ப்பேன். மேவிக் மினி எப்படி ஓடுது, அதோடய செட்டிங்ஸ் என்ன, ஓ இப்படிலாம் இருக்கா, இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த சொல்ல போகிற ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரோனை வாடகைக்கு எடுத்துக்கலாம், பர் அவருக்கு 150 ரூபா தான். ஸோ இப்போ நான் மேவிக் மினி வாங்க போகிறேன்னா, அதை வாங்கி நானே ஓட்டி பார்ப்பேன். அந்த டே ஃபுல்லாக நானே ஓட்டி பார்த்து சார்ஜ் போட்டு அது எப்படி ஓடுது, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்கிட்டு போய் நான் ஒரு புதுசு வாங்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷலே. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிவ்யூ யூனிட் நம்ம யாரோ தருவாங்கன்னு எதிர்பார்க்குறதுக்கு நம்மளே ஒரு 80 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. நம்மளால் ஒரு 80 ரூபா கொடுத்து ஒரு கேமரா வாங்குகிறோம், அதை பற்றி ஃபுல்லாக எடுத்துக்கிறோம், அதை பற்றின ரிவ்யூவை சப்ஸ்கிரைபருக்கு அந்த ரிவ்யூவை கொடுக்குறோம். எப்படி ஒரு சூப்பரான விஷயம், நம்மளே ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த விஷயத்தை பண்ணுறோம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போது எப்படி அந்த ப்ராடக்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக கொடுக்குறேன். போகலாமா வீடியோக்குள்ளே? ஸோ இப்போது எப்படி ரெண்டல் எடுக்கிறது அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பில் நம்ம டைரெக்டாக போய் அந்த ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணி அது ஷாரோ நம்ம இவ்வளோ பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா மை பாப்கார்ன். அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் ஐ ஸ்டார்ட், நீங்கள் டைரெக்டாக ஷாப்பில் போயிட்டு ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அங்கே போயிட்டு தலை நீங்கள் சொல்லி நான் செக் பண்ணேன் கடைசியில் கிடைக்கல. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். அவங்க வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் படிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிங்கன்னா, இந்த டேட்டில் வேணும் அப்படின்னு புக் பண்ணிங்கன்னா உங்களால் தாராளமாக அங்கே போய் எடுத்துக்க முடியும். இப்போது நீங்கள் ஒரு பொருள், ஏதோ ஒரு கேமராவோ இல்லை டிஎஸ்எல்ஆர் ட்ரோனோ இல்லை கிம்பலோ இல்லை ஃப்ளாஷ் லைட்டோ இல்லை லைட்டோ ஏதோ ஒன்று வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு சப்மிட் பண்ண போகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் செக்லீஃப் நீங்கள் சைன் பண்ணால், ஒரு லைவ் செக்லீஃப் ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு. மைண்டில் ஓடிட்டுருக்க விஷயம் என்னவாக இருக்குன்னா, இது கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. திங்க் பண்ணுங்கள், அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து ரெண்டல் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வரத்துக்கே ட்ராவல் ஒரு 5 hours 6 hours ஆகுன்றவங்க இங்கே வந்து வாங்கிறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா ரெண்ட் கம்மி தான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் அந்த ட்ராவல்லையே பாதி அவசர் அதே மாதிரி ஸ்பாட்டில் நாளைக்கு வேணும் இன்றைக்கி கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் டே, நாளைக்கு முகூர்த்த நாள், வரப்போகுது முகூர்த்த நாள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராடக்ட் ஒன்று கூட அங்கே இருக்காது. அவ்வளோ ஸ்பீடாக ஆகிட்டுருக்கிற ஒரு விஷயம், பல பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கடை தெரியும், பல பேர்த்துக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். அவருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோமா, 2 hours மட்டும் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால், நெவர். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 hours இருக்கணும். இருக்கிறேன், 6 hours யூஸ் பண்ணுறேன், பர் ஹவருக்கு எனக்கு 80 ரூபீஸ் ஆகுது. அப்போ 6 hoursக்கு 48 48 48 480 ரூபா. ஸோ 480 ரூபா தான் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் அது இங்கேயே சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இங்கே கேட்டதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தலை நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க ரேட்டு அப்படின்ற வேண்டாம். ஸோ அவங்க 480 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 480 போட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா 550 ரூபாக்குள்ளே தாங்க வரும். யோசிச்சு பாருங்கள், 6 hourக்கு 500 ரூபா 600 ரூபாக்குள்ளே வரும். வேற இல்லை, கேமரா மட்டும்தான் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நோ, கேமரா, லென்ஸு, ஃப்ளாஷ் லைட்டு, இப்போ நான் யூஸ் பண்ணுறது ரிங் லைட் அந்த மாதிரியும் கிடைக்குது, சாஃப்ட் பாக்ஸ் கிடைக்குது, கிம்பல், ட்ரோன், ஸ்லைடர், ட்ரைபாடு. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபராக, ஒரு கேமராமேனாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தும் இவங்கக்கிட்ட அவைலபிள். 6 hoursக்கு மினிமம் 6 hours சொல்லிட்டாங்களா, இல்லை எனக்கு வந்து இப்போது 12 hours வேணும்,
அப்படின்னா தாராளமாக 12 hours எடுங்க. இவங்க ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 hours நீங்கள் புக் பண்ணிங்கன்னா, இது வெப்சைட்லேயே இருக்கும், கிளியராக மென்ஷன் பண்ணிப்பாங்க, படிச்சிங்கன்னா சூப்பர். 12 hours நீங்கள் ஒரு கேமராவையோ இல்லை ஒரு கிம்பலையோ ட்ரோனையோ புக் பண்ணுறீங்கன்னா, அந்த 12 hoursக்கான காஸ்ட் இருக்குல்ல ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதில் 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. மிஸ்டர் கேமரா பைத்தியம்னாலேயான்னு கேட்டால் அப்படி பேர் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 12 hours எடுத்திங்கன்னா 15%, அவ்வளோதானா கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இல்லைங்க, எனக்கு 12 hours வேண்டாம், 24 hours அந்த டே ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த 24 hoursக்கான ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும்ல, அது இல்லாமல் உங்களுக்கு 25% ஆஃப் தராங்க. உண்மையாலுமே தரமான விஷயம். 5-6 ரேட்டு மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் சரிங்களா, கெனானோ நிக்கானோ, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃப்ளாஷ் லைட் இவங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18 rupees. நம்பவே முடியாது கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் காட்டுறேன். இப்போ நான் A7 III, இப்போ நான் யூஸ் பண்ணுறக்கிற கேமரா சோனி A7 III ஃபுல் ஃப்ரேம் 4K கேமரா, 80 rupees சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு ஒரு லென்ஸ் ஒன்று வேணும், 70-200, இல்லை நான் ஒரு பேசிக் ஒயிட் லென்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 rupees. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரோன் எனக்கு வேணும் அப்படின்னா 180 rupees, கிம்பல் வேணும் அப்படின்னா 90 rupees. கண்டிப்பாக அவங்களும் நம்பவே முடியாது. வெப்சைட்டை விசிட்டுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இப்போது நான் ஒரு கேமரா வாங்கிட்டு போகிறேன், அவங்க கொடுக்கும்போதே ஒரு டேமேஜான பீஸை கொடுத்துட்டு கடைசியில் நான் போயிட்டு உடச்சிட்டேன்னு சொல்லிட்டா எப்படி, இது நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டால், சூப்பர் க்வெஸ்டின், எல்லாத்துக்கும் மைண்டில் வர க்வெஸ்டின் அது தான். அதுக்கான கிளியர் கட்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாளைக்கு எனக்கு ஒரு கேமரா தேவைப்படுது சரிங்களா, அந்த கேமரா வாங்குறதுக்கு நான் புக் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கேஸில்னா, ஒரு 1 hour முன்னாடியே போயிருங்க அந்த ஷாப்புக்கு. போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அது சூப்பராக பேக் பண்ணி உங்ககிட்ட வச்சுருவாங்க. ஸோ 1 hour முன்னாடி போனீங்கன்னா அப்போ தான் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்போ போயிட்டு, இது டேமேஜ் இருக்கா, சென்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லென்ஸில் ஃபங்கஸ் இருக்கா, இத்தனை விஷயங்களையும் நீங்கள் அங்கேயே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். கூகுள் சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நேராக உள்ளே போயிடும். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கனாலே சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா லென்ஸு, சாரி கேமரா லென்ஸு லைட்டு. ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸு லைட்டு நிறையா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல போயிட்டு என்ன கேமரா ஐட்டம் வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐட்டம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கே வாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. நான் அப்போ தான் சூப்பரான விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் நம்புவீங்களே, ஓகே ஓகே இவன் போய் சொல்ல அப்படின்ட்டு. இப்போ ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க, அதாவது சோனி A7 Mark III சரிங்களா, ஆக்சுவல் ரேட்டு 1.5 lakh rupees, பர் ஹவருக்கு 80 rupees தான் வாங்குகிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் A7 R3, 90 rupees வாங்குகிறாங்க பர் ஹவருக்கு. இங்கே பாருங்கள் 2.8 சோனி 70-200, 2.8 மாஸ்டர் லென்ஸுங்க, ஜி மாஸ்டர் லென்ஸ், இது பர் யூனிட்டு பர் ஹவருக்கு 70 rupees. இதுவே எக்ஸாம்பிள் ஒரு 12 hours, ஃபார் 12 hours to 24 hours இவங்க வந்து 15% ஆஃப் தரேன்றாங்க. இப்போ 12 hours எடுத்துக்கோங்க, ஒரு ஹவருக்கு 70 rupees, 800 rupees வருதுங்க. ஸோ இதில் 15% ஆஃப்னா உங்களுக்கு 700 rupees தான் வரும், புரிஞ்சுதா உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அது நான் சொல்கிறது ரேட்டு வருமானு தெரியாது. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் லைட்ஸ். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், அதாவது கோடக்ஸோட லைட்டு, கோடக்ஸோட LC500R இப்படிங்கிற லைட்டு சூப்பர் லைட்டுங்க. ஸோ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட்ஸ் நிறையா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் அவங்களாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதெல்லாம் அந்த டாப் அந்த ஹெட்டுக்கு லைட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள் வெறும் 45 rupees, இது நம்பவே முடியாது. இந்த வெப்சைட்டில் கோயம்புத்தூரில் இப்படி ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது உண்மையாக நல்ல விஷயம். இப்போ அது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கோடக்ஸ் AD600, இது ஒரு சூப்பரான ஃப்ளாஷ் லைட்டுங்கிறது, செமையாக இருக்கும். ஆக்டோபாக்ஸ் சூப்பர் விஷயம். இங்கே பாருங்கள் நம்ம ஐட்டம், அதாவது மேவிக் மினி ட்ரோனு வெறும் 140 rupees பர் ஹவர். நீங்கள் 6 hours எடுத்துட்டாலும் உங்களுக்கு பர்சன்டேஜ் லாபம் வேணும்னா, ஐ மீன் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேணும்னா நீங்கள் வந்து 12 hours எடுத்துக்கலாம், இல்லை 6 hours எடுத்து ஓட்டி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் Canon R5ங்க, இப்போ வந்து R5 சீரீஸு, வெறும் 140 rupees பாடி. அப்பா சீரீஸாகவே வேறு லெவல் இவங்க. ஸோ இவங்க அது இல்லாமல் நிறையா
அதர்ஸ் அப்படின்னு ஐட்டம்குள்ளே போனீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க பாருங்கள். ஸோ கிம்பல் வச்சுருக்காங்க. ஸோ கிம்பலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ரோனின் எஸ் இருக்கு இல்லைங்க, 80 ரூபா பர் அவர். ஸோ அதை விட்டால் ஸ்லைடர், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ஸ்லைடரே உங்களுக்கு 36 ரூபா, ஜஸ்ட்டு 36 ருபீஸ். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியான ட்ரைபாட்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வெறும் 30 ரூபாங்க, வெறும் 30 ரூபா. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போது நான் ஒரு குரூப்பாக போகிறேன், ஸோ எங்கெங்கே எங்கே இருக்காங்கன்னு நான் போய் ஒரு தடவை கை காட்டி பேச முடியாது, அதுக்கு ஒரு வாக்கி டாக்கி வேணும், எல்லாமே செட் பண்ணி வேணும் அப்படின்னா வெறும் 10 ரூபாங்க பர் வாக்கி டாக்கி. 10 ரூபா நீங்கள் 10 எடுத்துகிட்டு போனாலும் 100 ரூபா தான் உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட உங்களுக்கு இது. அப்புறம் பேக்ரவுண்டு அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த ஸ்க்ரீன்லாம் 77 ரூபா பர் அவருக்கு வருதுங்க. ஸோ அடுத்தது மேவிக் ட்ரோன், நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி மேவிக் மினி 140 ரூபாய்க்கு வருதுங்க. இது உண்மையாலுமே யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதை யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ லைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் லைட்டுங்க, நான் நீங்கள் சொன்ன நம்பவே மாட்டீங்க, இந்த ஃப்ளாஷ் லைட் எவ்வளோ மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 16 ருபீஸ் ஃப்ளாஷ் லைட். ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு போனோன்னா புதுசு வாங்கிட்டு தான் போகணும் அவசியம் கிடையாது, இந்த மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டோன்னா நமக்கு வந்து காசு மிச்சம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த ரேட்டை 16 ரூபாங்க ரிங் லைட்டு. உண்மையாலுமே இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கிடைக்குது உங்களுக்கு. விஷயங்கள் எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அவங்க வந்து கிளியராக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வெப்சைட்டில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டே ட்யூன், பார்ட் 2 வீடியோ ஒன்று இருக்குது, அதில் ஒரு கேமராவை ஒரு கிம்பலை நான் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிளியராக இருக்குது, அது அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே நீ ஏன்டா போய் ஷாப்பில் போய் விசிட் பண்ணலன்னு கேட்டால், அவங்கள ஷாப்பில் விசிட் பண்ண எனக்கு அப்ரூவ் பண்ணலை, சின்ஸ் அப்ரூவ் பண்ணலை பிகாஸ் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால். ஸோ அதனால் அவங்ககிட்ட டீட்டெயில் ஃபுல்லாகவே எனக்கு கொடுத்துருக்காங்க, தாராளமாக நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல், செகண்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், எப்படி புக் பண்ணணுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் உங்களுக்கு நான் கிளியராக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை மேலும் மேலும் வளர நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நிறையா பேர் பண்ணுறீங்க அதுவே போதும், டிஸ்லைக் பண்ணுறவங்கள இப்படி தான் அவ்வளோதான், அவங்களாம் பெருசாக மதிக்கக்கூடாது, அது யாரோ அவங்களாம் அப்படி நினச்சிட்டு போக வேண்டியதான். வேற லெவல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.